செய்ய முடியாது இல்லையா? ஏன் அந்த காலத்தில் அவங்க செஞ்சாங்களே, துன்தமாக செஞ்சாங்களேயா? நிறைய எஸ்டேட் வாங்கி போட்டேன், இப்போ எது செய்ய முடியல? வேறு ஒன்றும் இல்லையா, பாப்புலேஷன் ஒரு இஷ்யூ, இன்னொரு இஷ்யூலாம் வாங்க முடிட்டு இருக்காங்க. விஷன் இல்லை, யாருக்கும் இந்த விஷனரியாக தாட்ஸ் இல்லை, விஷனை யோசிக்கணும். அப்போ அந்த லீடர்ஸ்லாம் போய் நிற்கும் போது என்ன சொன்னேன், சாரி அது திருத்திக்கிறேன், பிரதிநிதியாக போய் நிற்கும் போது தி காட் அ மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோவில் பார்த்தோமா, வாவ் இதெல்லாம் செஞ்சோமா கண்டிப்பாக நம்ம சமுதாயம் முன்னேறோம் அப்படி சொல்கிற மாரி இருந்துச்சு. அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்கிறீங்க, இல்லை நடக்கிறது இது நீங்கள் நான் ஏற்கனவே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்துக்கிட்ட ஏன் தெரிஞ்ச விஷயம் ஐயா. இப்போ இதில் ஒன்றுமே சொல்ல தேவை, இப்போ கவர்மெண்டோட தெரியுமே, இப்போ கவர்மெண்டோட இன்டென்ஷன். இப்போ முந்தி எதிர்கட்சி இருந்தாங்க, பரிசான இருந்தாங்க, பக்காத்தான இருந்தாங்க, அவங்க ரெண்டு கொள்கை இருந்துச்சு. ரெண்டு கொள்கையும் ஒன்றா சேரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு இனத்துக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணணும் சில சத்துக்களிப்பு கால், அதாவது எல்லாருக்கும் எக்கானமிக்கோட இஷ்யூ இருக்குது, எக்கானமிக்கு அதில் இந்தியன்ஸும் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க, சத்துக்களிப்புக்களை பண்ணுறோம் சத்துக்களிப்புக்கள். ஓகே, அது மேட்ரு என்ன தெரியுமா, அப்போ சமத்துவமாக நம்ம இழுக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், ஓகே, அந்த சமத்துவ கொள்கை மலேசியா சட்டமைப்பில் இருக்கா, மலேயர் ஸ்பெஷல் ரைட்ஸே வந்து அடிப்படை சட்டத்தில் இருக்கு, இது எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் சமத்துவம் இருந்தால் நீ இழுக்கலாம், ஒன்றா செய்கிறோம் ஒரு ரிப்பப்ளிக்கனா இல்லை எல்லாமே செய்கிறோம் நம்ம வந்து. எனக்கு ரொம்ப நமக்கு வந்து அது சொன்னால் நமக்கு பிரச்சனைன்றவங்க, அதனால சொல்கிறேன், சமத்துவம்னு ஒன்று இருந்து எல்லாத்துலேயும் சமமாக இருக்குது, பெஸ்ட் பீப்புள் வின், பெஸ்ட் மேன் வின், பெஸ்ட் எஜுகேஷன் வின் அப்படின்னு ஒரு சமத்துவம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது வந்து சரி வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே எப்படியே வந்து அடிப்படை சட்டத்திலே உன்னோட இவனுக்கு கூட இருக்குது, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் போடுறதுனா உள்ளுக்கு இவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற பட்சத்தில் எப்படி இதில் மட்டும் நீ சமத்துவம் கொண்டாடுவேன்? ஐயா எல்லாருக்கும் ஒரே மாரி வயிறு, ஒரே மாரி உயரம், ஒரே மாரி ஒரே மாரி சாப்பாடு கொடுக்கலாம் ஐயா, ஒருத்தர் குண்டாக இருக்கான், ஒருத்தர் ஒல்லியாக இருக்கான், ஒருத்தர் சாப்பிட மாட்டேன், எப்படி சமத்துவம் பண்ண போகிறேன்? அது இங்கே சரி வராது, அது அதை பற்றி பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, இது விஷனரி இல்லைன்னு சொல்லலாம், இல்லை அது கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லை அப்போ பிரதிநிதிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தால் அதில் என்னோடய குரல் இருக்கணும், என்னோடய அட்டெண்டன்ஸ் இருக்கணும், அது மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனால் ஆதியிலே இருக்கிற அந்த அந்த பிரச்சனைக்கு, அது துன் சம்பந்த காலத்துலேயே சாமி காலத்துலேருந்து இப்போ இருக்கிற அந்த இஷ்யூக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் வந்து நவீன காலம் அடைஞ்சால் கூட நிறைய சொல்யூஷன் இருந்தால் கூட நீங்கள் பேச மாட்டுறது காரணம் என்னென்னா, வி ஆர் லாயல் டு த கேம், மேலுக்கு இருக்கிறவங்கள்ட்ட நான் லாயலாக இருக்கேன். ஸோ அதுதான் என்னுடைய வேஸ்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஆமாம், அது ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு மாதிரி தான். ஆமாம் ஆமாம், வேஸ்ட் வேஸ்ட் தான் ஆகுது. இல்லை அது வந்து இல்லைன்னு தான் மறுக்கிறாங்க, இல்லை எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு. யாருன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோ, நான் பிரதிநிதிகளும் வரட்டேன், இப்போ நான் வந்து பச்சிக்கியா, இப்போ நான் வந்து இந்த தடவை வந்து நான் இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கேன், ஒரு ஒரு இதில் வந்து நான் டாக்டராக இருக்கேன், ஒரு கிளினிக்கில் நான் டாக்டராக இருக்கேன், ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அதே கிளினிக்கில் நான் ஒரு மேல் நர்ஸாக போய் வேலை செய்ய முடியுமா? ஏன் ஏன் நான் அது நான் ஓகே. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவனை போயிட்டு பந்து பொறுக்கி போட சொல்ல முடியுமா? முடியாது முடியாது, அது ரொம்ப இறக்கிச்சு பேசலை. இன்னொரு அடுத்து அடுத்த எக்ஸாம்பிள் பேர், நான் ஒரு எஸ் நான் ஒரு டைரக்டர், நான் படம் செய்கிறேன், அடுத்த படம் அதே ப்ரொடியூசர் தான், அதே ப்ரொடியூசர் காசு போடுறாங்க, ஆனால் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறேன், முடியுமா? ஏன் சாதாரண தொழில், அதுக்கே வந்து என்னோட வந்து தன்மானம் இடம் கொடுக்கல. ஆனால் மினிஸ்டராகிட்டு கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் டெபுட்டி மினிஸ்டராக போகிறாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அது என்ன கதை? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், ஏன்னா நீங்கள் இந்தமாரி நடந்துக்கிட்டா அது சார்ந்து தானே இந்தியர்கள் மக்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மேபி அவங்களோட திங்கிங்கில் அட்லீஸ்ட் என்னோடய பிரதிநிதி அங்கே இருக்குல்ல, ஐம் அ லீடர் டு மை வாய்ஸ், என்னோட மக்களோட நியாயத்துக்கு போராடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை அவங்களோட கடை சொன்னாங்க கேட்குறேன், சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்காங்களா? 2018 புரட்சி டைமில் என்ன சொன்னாங்க, ஐ எம் நோட் மினிஸ்டர் ஃபார் ஒன் பார்ட்டிகுலர் கம்யூனிட்டி, ஐ மினிஸ்டர் ஃபார் எவ்ரி ஒன் சொன்னாங்க. என்ன என் சமுதாயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணாங்க? ஏன் நான் நல்லா கேட்டுக்குவோம், நான் வந்து இந்த இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசலை, அப்பயே நான் சொன்னேன் தேர்தலுக்கு முன்னால் என் வீடியோ பார்க்க சொல்லு, பக்காத்தான் அராப்பானு பாரிசா நேஷனல் சேராதுன்னு சொல்லு, அதை பற்றி யார் யோசிச்சதே கிடையாது. தேர்தல் 3 மாதத்துக்கு முன்னால் பக்காத்தான் ஹரப்பான் இப்படி சமக்குறி போட்டு பாரிசா நேஷனல் போட்டு நான் பேசியிருக்கேன், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தா நீங்கள் என்னடா பண்ணுவீங்கன்னு. உண்மையாக இந்த போராட்டம் வந்து இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு கிடையாதுடா, ஆள்வாளுக்கும் ஆள்கின்ற வர்க்கத்துக்கு தானா, பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிக்கு தானே பிரச்சனை சொன்னேன், யாருமே கேட்கல. இவங்கெல்லாம் யார்? யா தமிழ் பள்ளிக்கு பிரச்சனை வரும்போது ஐம் நாட் அன்சரபிள் டு ஒன் பர்டிகுலர் காமெடி, ஐ மினிஸ்டர் ஃபார் எவ்ரி ஒன் சொன்னவங்க தானே. இந்த டயலாக் வந்து வேதமூர்த்தி எப்படியா சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன கட்சி, நீ தேர்தல் நிஜிச்சியா? வேதமூர்த்தி வாய்ப்பு, வேதமூர்த்தி தேர்தல் நிஜிச்சாங்களா? என்ன பேசல, இந்தியன் சென்டிமெண்ட் பேச சொல்லி தானே வந்து அரசியல்வாதி அரசியல் வந்த செனட்டர் தானே மினிஸ்டர் ஆகினேன். இப்போ இந்த பிரச்சனையை பற்றி நீ பேசியிருக்கணுமா இல்லையா? கோயில் பிரச்சனை நீ பேசலை, துளிசன் ஹார்ட் தமிழ் பள்ளிகளுக்கு பிரச்சனை நீ பேசலை, அப்போ என்னத்தை நீ பேச போகிற? அப்போ உன் நோக்கம் என்னது? உன் நோக்கம் அரசியல் பதவியா இல்லை கட்டி மக்களுக்கு சேவை செய்கிறதா? ஐயா இவங்கெல்லாம் சொல்லிட்டா
ஒரு காடிக்கு மேலே ரெண்டாவது காடி வாங்க முடியாது, ஒரு வீட்டுக்கு மேலே ரெண்டாவது வாங்க முடியாது. மாச சம்பளம் உனக்கு எவ்வளோன்னு எழுதி கூட அதுக்கு பிறகு சம்பளம் கொடுக்க முடியும் சொல்லிட்டு அந்தமாரி தொழிலாக்குறாங்க வச்சுக்க. இந்த அரசியல எவனுமே அரசியல் தேர்தல் நிற்க மாட்டான். நான் சொன்ன பெயர்கள் எல்லாமே வந்து பிரசுரிக்கப்படணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பொய் சொல்லி தான் பயப்படணும். இதுக்கும் சந்தனா இருக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் சொல்லி என் அனுபவத்தில் ஆதாரத்தோடு நான் பேசின விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். இது டிஃபேமேஷன் சூட் பண்ணுறதாச்சு தாராளமாக என் பேருக்கு சூட் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு முன்னால் முன்கூட சொல்லிடுங்க, என் ஃபோன் நம்பர் எல்லாம் ஐசி நம்பர் சேர்த்து கொடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் சாலிட்டாக நீங்கள் லிங்க் பண்ண முடியும். மடியில் கனம் இல்லையில் வழியில் பயம் இல்லைன்றதான் நம்ம போடு. 1000 பிரதமர் வந்துட்டு போனாலும் நம்மளுக்கான விஷயத்தை நம்ம தான் கேட்க முடியும். இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் யாரும் தலைவர்கள் கிடையாது, எல்லாமே உங்கள் பிரதிநிதி. அந்த டிஸ்கிளைமர் நான் கொடுத்துட்டேன், சூட் பண்ணுறதை என்ன தாராளமாக சூட் பண்ணலாம். பிறந்த கைகளோடு எல்லா இளைஞர்களையும் நான் வந்து அரசியலுக்கும் இந்த சமூக சேவைக்கும் அழைக்கின்றேன். நன்றி.